என்ன திரு திருன்னு பாக்குற? இல்ல மேடம், யாருமே இல்ல, பேசிட்டு இருக்கீங்க. புரியலையா உனக்கு எதுவும்? இல்ல மேடம். ராமர் அங்க போனாரே வனவாசம், அப்ப பரதன் எப்படி ஆட்சி செஞ்சாரு? செருப்பு எடுத்து இதுல வச்சுட்டு இதுல உட்காராம ஆட்சி செஞ்சாரு. அந்த மாதிரி நான் ஒரு ஆட்சி பண்ண போறேன். இந்த சேர் எப்பவுமே சிஎம் கான சேர், அவரோட சேர். நான் அதுல உட்கார மாட்டேன். என்ன சார், சாப்பிட்டீங்களா? சாப்பிடுறீங்களா? ஏதாவது ஏதாவது சொல்லவா? சரி, போய் நீ ரெண்டு பார்சல் எடுத்துட்டு வா. நம்ம நாட்டுல மத அரசியல் பண்ணா மட்டும்தான் ஜெயிக்க முடியும், ஆட்சியை பிடிக்க முடியும். அத நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு 3 மாசம் தானே, அப்படியே இப்படியே ஓட்டிடுறேன் நானு. மாப்பிள்ள, அப்படியே பக்கத்தூர் போறோம். பக்கத்தூர் போறோம்னா அப்படியே நிறைய மேயும், அள்ளி போட்டு திருப்பி வந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு இடம் இருக்கோ திணிச்சு விடுங்க. மூணாம் முட்டு சந்தைக்கு திருப்புறேன், மூணாம் முட்டு சந்தைக்கு திருப்புறேன். நீ மட்டும் போ, நீ மட்டும் போ. ஒரே குடும்ப ஆடு நினைக்கிறேன். வண்டியில கொடி மாட்டி நம்பர் மாட்டி அதே மூடாம போற முகத்தை மூடிதான் மாட்டாதாங்க. தைரியம் ஒரே ஒரு கேப் இருக்கு, கண்ணாடி தூக்கி வணக்கம் சார். நேர்களே, இன்னைக்கு வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்கவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த மாதவ் அர்ஜுன் அப்படின்றவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நம்ம சில கேள்விகளை கேட்க போறோம். வாங்க, நிகழ்ச்சிகளை போயிடலாம். சார், இப்போ உங்களுக்கு வந்து மனசாட்சின்றது இருக்கா? சூரியன் கிட்ட போயிட்டு ஆட்சியில் அதிகாரம் கேட்குறீங்களே, அது எப்படி சார் அது நியாயம்? இல்லை, ஏங்க நாங்கள் ஏங்க கேட்கக்கூடாது? எங்களுக்கு என்னங்க அதிகாரம் இல்லை, இது என்ன மனசாட்சி இல்லை? இந்த கேள்வி முதல்ல தப்புங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், எங்களுக்கு என்ன குறை, நாங்கள் ஏன் கேட்கக்கூடாது? எங்கிட்ட கம்மி எம்எல்ஏ இருக்கு, அதனால கேட்கக்கூடாதுன்றீங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்கிறேன். இந்த சூரியன் கட்சியோட முன்னாள் தலைவர் இருந்தார்ல, அவர் 2004 எம்பி தேர்தலில் எவ்வளோ ஜெயிச்சார்? வெறும் 16 தான் ஜெயிச்சாருங்க, வெறும் 16 சீட்டு. அந்த 16 சீட்டில் காங்கிரஸ்கிட்ட பேரம் பேசி எத்தனை கேபினெட்டு வாங்கினார்? 8 அமைச்சர் 4 கேபினெட் வாங்கினார் இல்லைங்க. அப்போ அவங்க செஞ்ச அநியாயம், நாங்கள் செஞ்ச அநியாயம் மனசாட்சி இல்லைன்னு பேசுவீங்களா? இது என்ன நியாயம் இது? அப்போ இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரு பல மாநிலங்களில் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு மட்டும் 8 அமைச்சர் கொடுக்க வாங்குறது வந்து நியாயம் இல்லைனா இது என்னங்க நியாயம்? நாங்கள் என்ன கேட்குறோம், எங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னு கேட்குறோம். அப்போ நாங்கள் எப்போ தான் ஆகிறதுங்க சொல்லுங்கள். சரிங்க சார், புரியுது, உங்களோட மனக்குமுறல் புரியுது. இப்போ அந்த துணை முதலமைச்சர் பதவி வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறீங்களே, இது வந்து நியாயமான கோரிக்கையா சார்? ஏங்க நியாயம் இல்லை, இப்போ என்னோட கட்சி தொண்டர்கள் கீழே அடிமட்ட லெவலில் வேலை செஞ்சு ஓட உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன், டயர்ட் ஆகிட்டாங்க அவங்க. எங்களோட எதிர்பார்ப்பு என்ன, நாங்கள் எப்போ ஆட்சி அதிகாரத்தில் உட்காருவோம் அப்படிங்கிறதான். நேற்று வந்தவங்க சினிமாவில் வந்தவங்கலாம் துணை முதலமைச்சர் ஆகலாம், நேற்று சினிமாவில் நடித்தவங்களாம் நீ முதலமைச்சர் ஆகலாம். அப்படின்னா காலங்காலமாக நாங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம், எங்களுக்குலாம் எந்த பதவியும் கிடைக்கலையே. அப்போ எங்கள் இயக்கம் என்ன, எங்கள் தலைவர் எப்போ முதலமைச்சர் ஆகிறதுனா எங்கள் கட்சி கொள்கை, அவங்க கட்சி கொள்கை வேறு. அப்போ நாங்கள் கேட்டுதானே ஆகணும். இப்போ கூட்டணி இல்லைன்னா இவங்க ஜெயிப்பாங்களா? சூரியன் கட்சி கூட்டணியில் ஜெயிப்பாங்களா? அது பெஸ்ட் உதாரணம் 2016 தேர்தல், வெறும் சிங்கிள் பெர்சன்டேஜ், சிங்கிள் டிஜிட்டில் தோத்தாங்க. அது காரணம் என்ன, மக்களால் கூட்டணின்னு ஒரு கூட்டணி தனியாக வந்து உருவாச்சு. அப்போவே இந்த கூட்டணி அவங்க கைக்குள்ளே போட்டிருந்தாங்கன்னா அப்போவே ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு நான் எங்களுக்கு அவங்களும் தேவை, அவங்களுக்கு நாங்களும் தேவை. இப்போ தேவைன்னா எங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும். ஓகே சார், ஓகே
சார், இப்போ அந்த மதுவிலக்கு மாநாடுன்னு சொல்லிட்டு நடத்துறீங்களே, மதுவை மொத்தமாக தமிழ்நாட்டிலேருந்து அது ஒழிக்க முடியுமா, மூட முடியுமா, இது எப்படி சாத்தியம், நடைமுறை சாத்தியமே இல்லாத ஒன்றுக்காக நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க? இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, மதுவை தமிழகத்தில் மட்டும் ஒழிக்கக்கூடாது, இந்தியா முழுவதும் ஒழிக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய கொள்கை. இப்போ நீங்கள் இந்தியா முழுவதும் ஒழிக்கணும்னா யாரை எதிர்த்து பேசணும்? உங்க தலைவர் திருமா அவங்களே வந்து ஏத்துக்க மாட்டாரு, ஒருவேளை அவருக்கு ஏத்துக்கிற மனப்பான்மை இருந்தாலும் ஏத்துக்க கூடாது நண்பன்ற முறையிலேயே நான் கேக்குறேன் பேசிருக்காரு, அது உண்மைங்களா? ஏத்துக்க மாட்டாரு. அவரால் டைரக்டா பேச முடியல, என்ன வச்சு பேசுறாங்க? இப்போ இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா இதெல்லாம் நாங்கள் எங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணாமலாம் இருக்கோம், எங்கள் கட்சி தலைமை தெரியாமலாம் இருக்கோம், எல்லாம் நாங்கள் பேசுகிறது தாங்க. இப்போ நான் பேசுவேன், அதை பற்றி கண்டுக்காமல் இருக்கிறது தாங்க எங்களுக்குள்ளே இன்னர் பாலிட்டிக்ஸு, இது கூடவா தெரியாமல் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிக்கை விடுறது, இதெல்லாம் எதுங்க? வேறு என்ன கேள்வி சொல்லுங்கள் சார். அப்போ நீங்கள் தான் அவரை இயக்குறதாலாம் பேசிக்கிறாங்களே, இப்போ அது உண்மைதானோ? அப்படியெல்லாம் பேசுகிறது இங்கே வந்து எப்படின்னு தெரியாதுங்க. ஆனால் சொல்லித்தரது நானாக இருக்கலாம், அவராக இருக்கலாம், வேறு யாராக வேணா இருக்கலாம், அதெல்லாம் வந்து இப்போ வந்து சொல்ல முடியாதுங்க. ஆனால் எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு, அவரை நான் ஏற்கலன்னு எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு, அதனால் இந்த கொஸ்டின் அவாய்ட் பண்ணிடுறேன். நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி. நன்றி. அரே பாகல், யாவுங்க நீ பைசா கொடுத்தா நான் உனக்கு வந்து ஐபிஎஸ் போஸ்ட் தரான், கலெக்டர் போஸ்ட் தரான், காசு கொடு, உடனே உனக்கு ரெடியாக இருக்கு எல்லாம், கவர்னர் போஸ்ட்டு கூட என்கிட்ட வேகன்சி இருக்குது. ஆமாம், கம்மியாக காசு கொடுத்தா இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு தரான். சஞ்சா, நான் சோசியல் சர்வீஸ் பண்ணுறேன், நீ இப்படி இப்படி பேரம் பேசாதே, காசு கொடுத்தா நாளைக்கே ஆர்டர் காப்பி. ஆ, டீகே டீகே. அதே ஃபுல் பார்க்கலக்கியா. ஆ அடே பேட்டா, ஜிம் போதா? ஜிம்மா? ஆ, ஆம்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஆம் சார். ஆ, இங்கேயா? ஆ, ஜிம்லாம் போகிறது இல்லைங்க. நான் நல்ல போலீஸ் மாதிரி இருக்கு. ஆமா, பெரிய போலீஸ் ஆபீசர் மாதிரி இருக்கு. நன்றி நன்றி. பெரிய போலீஸ் ஆயிரும் நீ. கருணாக்கு புள்ளி 12 புள்ளி இருக்கு, நான் சொன்னா பழிக்கும். அப்படியா? ஆமா, நடந்தா சந்தோஷம். இந்திய காப்பாத்திரே மிலிட்டரியோட ஜெனரலே ஆகும். ஆமா, வேலையே கிடைக்கும், பெரிய மாசீரும் ஆகும். அப்படி இருக்கு உன் பாடி. ம், சரி. நான் ஒரு எனக்கு ஒரு ஐடியா தோணுது, உனக்கு சொல்றேன். இப்ப வரும்போது கூட போன்ல பேசி இருந்துச்சு, ஐபிஎஸ் போஸ்ட்டு ஒன்று வேகன்சி இருக்குது நம்ம ஊரில் இருக்குது, வந்து காசு இல்லைன்றனால அந்த பையன் யோசிக்கிறான், 2 lakhs கொடுத்தா நாளைக்கே ஜாயினிங். எனக்கா? ஆமாம், ஐபிஎஸ். 2 lakhsமா? நீ 2 lakhs ரெடி பண்ணு, நாளைக்கே நீ ஐபிஎஸ் ஜாயின் பண்ணிடலாம். அப்புறம் சைரன் வச்சே காரு, சல்யூட்டு, அப்படியே பங்களா வீடு, சூப்பராக செட்டில் ஆயிடலாம். செம்ம மரியாதை. சொல்கிறதெல்லாம் ஆசையாக தான் இருக்கு, ஆனால் 2 lakhsமாச்சே, எப்படி நம்பி கொடுக்குறது? 2 lakhs கொடு, அடுத்த செகண்டே உனக்கு ஆர்டர் காப்பி யூனிஃபார்ம் கையில குடுத்துறான். அப்படியா? கிறிஸ்டலோட. சப்ப இருங்க, நான் அப்பா கேட்டேன். சீக்கிரம் சீக்கிரம் கமா, நானும் போய் எடுத்துட்டு வரேன். பணத்தை எடுத்துட்டு வந்துட்டா ஆளை காணுமே. ஒண்ணும். அரே பேட்டா, மணி மணி ரெடி, மணி ரெடி. 2 lakhs 2 lakhs 2 lakhs கரெக்டா இருக்கு. ஒரு கட்டிங் கரப்ஷன் எதுவும் நடக்க கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது இருந்துச்சு உடனே ஆக்ஷன் எடுத்துருவாங்க சொல்லிட்டேன். ரூம் எங்க இருக்கு டக்குன்னு சொல்லுங்க, ஃபைல் எடுத்துருவாங்க உள்ள. நீங்க யார்? நீ என்ன கோமாளி மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன அப்பா, என்ன பிரச்சனை? கோமாளியா? ஐபிஎஸ் ஜாயின் பண்ண வந்திருக்கேன், நேத்து 2 lakhs கொடுத்து ஆர்டர் காப்பி வாங்கியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பார்த்தாங்கன்னு சொல்லுங்க. இங்க பாரு, அடி வெளுத்துருவேன். என்னது வெள்ளை பேப்பரை கொடுத்து? வெள்ளை பேப்பரா மேடம? மேடம் நேத்தா மேடம் 2 lakhs கொடுத்தேன் மேடம், இந்த இதெல்லாம் போஸ்டிங் சொல்றாங்க. இந்த ஸ்டேஷன் தானே? ஏமாறீங்க, ஏமாறீங்க,
இதுலலாமா ஏமாறுவீங்க? ஐபிஎஸ் பதவி எல்லாம் தூக்கி கொடுப்பாங்க அப்படி 2 லட்சம் கொடுத்தா சத்தியமா ஏமாறல. இங்க பாருங்க Dress எல்லாம் கொடுத்தாரு மேடம். Dress எல்லாம் கொடுத்தாரு மேடம். சரி, யார் உங்ககிட்ட இப்படி வந்து சொன்னது? பேர் தெரியுமா? பேர் தெரியலையே. சரி, எந்த ஊர்ல இது நடந்தது? எந்த யாரு? ஊர்ல தெரியாது மேடம். இப்ப நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தா ஒருத்தர் வந்து நான் மினிஸ்டர் பதவி வாங்கி தரேன், எம்எல்ஏ பதவி வாங்கி தரேன் பேசிட்டு இருந்தாரு. சரி, நம்பிக்கையான ஆளா இருக்காரு சொல்லிட்டு கொடுத்தேன் மேடம். போன் நம்பர் ஏதாவது கொடுத்தாரா? எது கொடுக்கல. சரி, 12வது முடிச்ச உடனே போஸ்டிங் கிடைக்குது, நல்ல போஸ்டிங்கா இருக்கு அப்படிந்து வந்துட்டானே. முன்ன பின்ன பார்த்ததும் இல்ல. இல்ல மேடம். இவனை தூக்கி உள்ள போடுங்க சார். தலைவலி ஏற்பட்டு சார் சார் உள்ள சார். 12 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கோம், 12வது முடிச்ச உடனே ஐபிஎஸ். தலைவலி. இன்றைக்கு ஊடகங்கள் என்ன செய்தி போடுறீங்க? என்ன செய்தி போடுறீங்க சொல்லுங்கப்பா. இலை கட்சி நாளைக்கு இணைகிறது, நாளை கழிச்சு இணைகிறது, டிசம்பர் மாதம் இணைகிறது, ஜனவரி மாதம் தை பிறந்தால் இணைகிறது, பிரிந்த 4 பேரும் ஒன்று சேரப்போகிறார். என்னங்க இப்படி இந்த மாதிரி பண்ணாதீங்க. என்றைக்குமே பிரிந்தவர்கள் பிரிந்தவர்கள் தான், அவங்கள ஒன்று சேர்க்குற திட்டம் இல்லை. ஆமாதானப்பா? ஆமாம். ஆ, நீங்கள் எங்களை குறைச்சி மதிப்பிட்டுருக்கீங்க தொடர் தோல்வி அப்படின்னு. அப்படி இல்லை, எங்களுடைய கணக்கே வேற. கூட்டணி, இந்த ஆளுங்கட்சி கூட்டணி புகைய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க புகைய ஆரம்பிச்சா என்ன, தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் கூட்டணி விரிசல், அந்த கூட்டணி கட்சிகளை எங்கிட்ட வரும், ஆட்சி கவிழ்ப்பு. அப்புறம் யார் சிஎம்மே? யார் சிஎம்மே? அதுதான் எங்களுடைய கூட்டணி கணக்கே. புரியுதுங்களா? இங்கே கூட இருக்கிறவங்களே புகஞ்சிட்டு இருக்காங்க, அங்கே கூட்டணி புகையிறதுக்கே சந்தோஷப்படுறது. யாரு யாரு? சும்மா இருப்பா. ஏன்ப்பா? ஆ, சொல்லிட்டேன். பட படம்னு இருக்கு, ஏதோ பேசுறது. இங்கே பாருங்க, அதனால நாங்கள் என்ன சொல்கிறோன்னா கூட்டணியில் எதுவுமே கிடையாதுங்க. புரியுதுங்களா? ஆமாம் வேலை. இந்த என்னப்பா, உனக்கு தேவையில்லாத இடத்துல தான் சப்போர்ட் பண்ணி அறிக்கை வருது. என்ன இதெல்லாம் ரகசியமாக ஏதாவது பேசுறதுப்பா? ரொம்ப மனசு வலிக்குதுல்ல. ஆமாம், ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வரலாறு சொல்கிறேன். அந்த காலத்தில் அம்மா இந்த கட்சியில் பொதுச் செயலாளராக இருக்கும்போது, நம்ம கட்சி ஆளுங்களை இந்த ஆப்போசிட் கட்சியிலேருந்து யாராவது வாழ்த்தி பேசுனாங்கன்னு வைங்க, நம்மளால் கட்சியை விட்டே தூக்கிடுவாங்க. எந்த ஆள் அவங்க புகழ்ந்து பேசுனாங்களோ அவரை கட்சியை விட்டே தூக்கிடுவாங்க. அவ்வளோ மோசமாக கண்டிப்பான ஆளுங்க அவங்க. ஒரு காலில் விழுகிறது பயந்துட்டு பல காலில் விழுக வேண்டியதா இருக்கு. சரி, அதாவது நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே இந்த ஆட்சி தக்க வைக்கிறதுக்காக முன்னாள் மாஜிக்கள் அயராது தீவிரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா. தலைவரே, ஒரு நிமிஷம், ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். முன்னாள் மாஜி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, படிக்கட்டுமா? ஆட்சி மாற்றத்திற்கான தொடக்கம் கழக மகளிர் அணி நடத்திய ஆர்ப்பாட்டம், பெண்களின் ஆர்ப்பரித்த கூட்டமே சாட்சி. அந்த சாட்சி அதுதான், பாத்தீங்களா எவ்வளவு தீய வேலை செய்யறாருன்னு. அடுத்த வரி. டம்மி முதல்வரின் ஆட்சியில் நடக்கும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பலாத்காரம், கற்பழிப்பு, பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகள். என்னது பலாத்காரம்? ஒன்னா சேர்த்து போட்டிருக்காரு. அந்த மாதிரி ஆன ஆளு அவரு, பயங்கரமான ஆளு. அதனால நீங்க அதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்காதீங்க. ஆமா, ஏன்னா இன்னொன்று முக்கியமான விஷயம், பிரிந்தவர்கள் சேர போறல, நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கோம். ஆமா தானே? ஆமா ஆமா, ஒற்றுமையா இருக்கும், ஒற்றுமையாவே போவோம். போங்க.